ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு கணேஷ்ட்ரிக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஓ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. அரசியல் ஒரு சாக்கடை, அதுல ஊழலும் லஞ்சமும் பொய்யும் பித்தலாட்டமும் நிறைஞ்சிருக்கு. நேர்மைனா என்னன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியாதுங்க. அவங்க காசா கொடுத்துக்கின்னு ஓட்டை வாங்கிட்டு கட்சியையும் தனிப்பட்ட சொத்தையும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நம்ம அரசியலையும் அரசியல்வாதிகளையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா சேத்துல முளைச்ச செந்தாமரம் மாதிரி அரசியல்ல நேர்மையோட இருக்காருங்க இவரு. வாங்க பார்ப்போம். பெருந்தலைவர் என்ற தமிழ்நாடு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் காமராஜர். இவர் முதல்வராக இருந்தபோது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அது பொற்காலமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம காமராஜரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் தமிழ்நாடு முதல்வராக 9 வருடங்கள் இருந்திருக்காரு. காமராஜர் ஜூலை 15, 1903 குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு மகனாக விருதுநகர்ல பிறக்கிறாருங்க. முதல்ல இவர் குலதெய்வமான காமராஜின் பேரை முதல்ல சூட்டினாங்க. தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராசா ராசா என்று அழைத்து வந்தார். நாளடவுல காமராஜி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது. தனது பள்ளி படிப்பை சத்ரியா வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினாருங்க. படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடன் விட்டு கொடுக்க மனதுடன் விலகினார். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராஜர் தன் மாமாவின் துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தாருங்க. கடையில் இருக்கும்போது வரதராசுலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளை கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினாருங்க. தன்னுடைய 16 வயதிலேயே காங்கிரசின் உறுப்பினராக ஆனாரு. ராஜாஜியின் தலைமையில் 1930 மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டாருங்க. அதற்காக காமராஜர் கைது செய்யப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை ஆனாருங்க. விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி சேலம் டாக்டர் பே வரதராசுலு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் விடுதலையானாருங்க. 1940 மீண்டும் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருக்கும் போதே விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1942 ஆகஸ்ட் புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டாருங்க. இந்த முறை 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றாராம். காமராஜர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியுமான சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டாருங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை 27 ஆக்கப்பட்டதுங்க. முதலில் 1000 அளவுக்கு பகுதியில் உள்ள ஒரு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. பின் மேலும் 4 பள்ளிகளாக விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டமே 1980 எம்ஜிஆரால் மதிய உணவு திட்டமாக கொண்டு வரப்பட்டதுங்க. அதன் பலனாக படிப்போரின் எண்ணிக்கை 37 உயர்ந்ததுங்க. காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக காங்கிரஸ் கட்சி 2 உடையும் நிலை ஏற்பட்டது. அக்டோபர் 2 அன்று காந்தியின் பிறந்த நாள் அன்று ஆக்கார கிருபாலினியும் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட அன்றே அவர் உயிர்த்தெழுந்தார். இவர் இறந்தபோது பையில் சிறிதளவு பணத்தை தவிர வங்கி கணக்கோ சொந்த வீடோ இல்லைங்க. இறுதி வர வாடகை வீட்டிலே வச்சுத்தராமங்க. இவரை போல முதல்வர் கிடைக்கிறது தமிழ்நாட்டின் பெரிய வரவங்க. இன்னைக்கு நம்ம சிறந்த தலைவரை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கணேஷ்ட்ரிக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.